சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சங்கடஹர சதுர்த்தி திதி நாளில் விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட சிறப்பான நாளாக சொல்லப்படும் இந்நாளில் பெரும்பாலானோர் பிள்ளையாருக்கு விரதம் இருப்பது வழக்கம். இவ்வாறு விரதம் இருக்கும் நாளில் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு வீட்டின் முன் வாசலில் திறந்து லட்சுமி தாயாரை வரவேற்று வீட்டு பெண்கள் வாசலில் அழகிய மாக்கோலம் இட வேண்டும். பின் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். விநாயகரின் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அருகம்புல் அல்லது எருக்கம் பூவை மாலையாக கட்டி அணிவிக்கலாம். இன்றைய நாளில் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்ய நாம் செய்யும் செயல்கள் தடையின்றி பூர்த்தியாகும், திருஷ்டி தோஷங்கள் விலகும், அத்துடன் அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுத்தரும். பால், கற்கண்டு, சுண்டல், கொழுக்கட்டை, உலர்ந்த திராட்சை அல்லது உங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு பழம் கொண்டு பிள்ளையாருக்கு நிவேதனமாக படைத்திடலாம். மேலும் இந்நாளில் பிள்ளையாருக்கு நெய்தீபம் ஏற்றி மனமுருகி வழிபடலாம். விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து எண்ணெய் ஊற்றிய பின்னரே திரி போட வேண்டும். இதுதான் விளக்கி ஏற்றுவதற்கு சரியான முறையாகும். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ மகா கணபதிக்கு இவ்வாறு நீங்கள் நியமமாக விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு உள்ள சங்கடங்களை இறைவனிடம் கூறி வேண்டிக் கொண்டே விளக்கு ஏற்றலாம். இதன் வழி விநாயகர் உங்கள் வாழ்வில் உள்ள சங்கடங்களை தீர்த்து ஒளி ஏற்றி வைப்பார் என்ற அபரீத நம்பிக்கை உண்டு. இந்த சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் அதிக நெருக்கம் உண்டு. இந்த நாளில் சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை நீக்கியதாக புராண கதைகள் கூறுகின்றன. ஆகவே மாலையில் விநாயகருக்கு பூஜை முடித்த பின்பு சந்திரனை நமஸ்காரம் செய்துவிட்ட பிறகு தீர்த்தம் உட்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் என்ற சுபகிருத வருடம் தை மாதம் 26 நாள் ஆங்கிலம் 9 பிப்ரவரி 2023 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை. இன்று திருதியை திதி அதிகாலை 5:43 வரை, பின் சதுர்த்தி திதி. இன்று உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:26 வரை, பின் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் காலை 6:35 வரை, பின் மரண யோகம் இரவு 9:26 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:35. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமைய போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், மனம் அமைதி பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவசியம். யோகா, உடற்பயிற்சி, வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெற்றிடலாம். மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை. இதற்கு காரணம், இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது.
ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள், இன்று வேலை இடத்தில் நல்ல சலுகைகள் காத்திருக்கிறது. இன்று வேலை இடத்தில் உங்களின் வேலை பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியை நாடினால் உங்களுக்கு அவர்கள் உதவ முன் வருவார்கள். அதே போல வியாபார ஸ்தலங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் இன்று கிடைக்கும். வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தால் உடல் வலிமை பெறும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள். மனம் சாந்தமடையும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். சரி வியூவர்ஸ், பிறர் நன்றாக இருக்க வேண்டும், நன்கு வாழ வேண்டும் என்று நினைப்பதும் கூட ஒரு வகையில் உதவிதான். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.